நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். எந்த குடும்பத்தில் உடன்பிறப்புகள் ஆசாபாசம் அன்பினால் இணைந்திருக்கிறார்களோ அந்த இல்லத்தை தான் சொர்க்கம் என்கிறார்கள். நீங்கள் இருவரும் இப்படி பிரிந்து வாழ்வது எனக்கு வேதனை அளிக்கிறது. இப்படி இருவருக்குமே விரோதங்கள் எதனால் உண்டானது அதை பற்றி அறிய விரும்புகிறேன். அண்ணன் தம்பிகள் மனதிலே பாத்திரங்கள் அவமானப்பட வேண்டிய களங்கம்தான். மூத்தவன் வாலி நெறிகட்டு நீதிகட்டு தம்பி என்னை அடக்கினான். அவன் நாயைப் போல அடித்து என்னை நாட்டிலிருந்து விரட்டினான். அதோடு நிறுத்தினானா என் மனைவியை, என்னிடத்தில் உயிரையே வைத்திருந்தவளை பறித்து கொண்டான். அப்போதிருந்த என் பாதுகாப்பாளர்களை மடக்கி பிடித்து வைத்தான். இது பற்றிய நினைவுகள் வந்தால் புண்பட்ட மனது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தால் துடிக்கின்றது. எண்ண தீயினை எரிய விடாதீர்கள் நண்பரே. எரிய விடாதிருக்க வாலியை அடக்கி ஒடுக்க வேண்டும் ராகவா. இந்த நினைப்பை நெஞ்சிலிருந்து கிள்ளி எரிந்து விட வேண்டும் என்று நினைக்கும் போதே தடுப்புகளை அனுப்புகிறான். வாலி சிந்திக்க விடுவதே இல்லை. என்னையோ என் அமைச்சர்களையோ கொல்ல வேண்டும் என்ற நினைப்பில் எவன் எவனையோ இங்கே அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். அதனால் நிம்மதி இழந்து உறக்கமிழந்து இருக்கிறேன். தம்மை பார்த்ததாக எமது ஒற்றர்கள் சொன்னார்கள். சொன்னதை கேட்டு அச்சம் எழுந்தது. அவன் அனுப்பிய ஒற்றர்களோ என்று நான் நினைத்தேன். அதனால்தான் அனுமானை மாறு வேஷத்தில் போய்பார் என்று நானே அனுப்பினேன். இந்த வேதனை மிக கொடுமையானது. ஒரு மன்னவன் நாட்டை இழந்தாலும் ஊக்கத்தையும் உறுதியும் இழந்து விட்டால் அவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு கணமும் மனதில் ஒரு அச்சம் ஒரு ஐயம் எழுந்து அவனை தின்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மன்னவன் சாதனையோ சரித்திரமோ மீண்டும் படைத்து விடுவது என்பது முடியாது. அவன் மீண்டும் தலை நிமிரவே முடியாது. அவனுக்கு வாழ்வோம் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் எப்படி எழுந்த வாழ்வை திரும்ப பெறுவான்? மன்னா அச்சம் கெடுக்கும். சொல்வதற்காக மன்னித்து விட வேண்டும் என்னை மன்னவா. மனிதனுக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது, வாழ்க்கை ஒரு ஓடம் போலாம், வழியிலே புயல் காற்றும் வீசும், துடுப்புகள் இழந்தால் என்ன துணிவுள்ளோன் கைகளால் கரையை சேருவான். அரசே, சோகம் என்ன, துயரம் என்ன, எது வந்தாலும் எதிர்கொள்வோம் என்ற நெஞ்சம் இருக்குமானால் வானம் மிடுந்து தலையிலே விழுந்தாலும் கலங்க மாட்டான் துணிவுள்ளவன். ஜெயித்து காட்டுவான், துவளாமல் வெற்றி பெறுவான். ஆகையால் தாம் பயமோ ஐயமோ உள்மனதில் புகுந்துவிட இடம் தராதீர்கள். மீண்டும் பொங்கி எழுந்து பழைய கதையை திருத்துங்கள்.
மெய்நட்பின் காரணத்தால் எழுத்து தருகிறேன், குறைத்து பேச அல்ல. ஆம் உணர்கிறேன் லட்சுமணா. பகைவன் என் அண்ணன் வாலி பலம் மிக்கவன். அவனை அடக்க எனக்கு ஆற்றலும் இல்லை, தக்க ஆதரவும் இல்லை. அதனால்தான் ஒடுங்கி இருக்கிறேன், உணர்ச்சிகளை அடக்குகிறேன். உங்கள் இருவரையும் கண்டு நான் மீண்டும் ஜெயிக்க முனைகிறேன். உறங்கிய மனதில் ஆசை எழுகிறது. ஆசை என்பது ஆர்வத்துக்கு தூண்டுகோல் மன்னவா. லக்ஷ்மணன் நேரத்தில் சொன்னான், ஒடுங்கிய ஆசையை தூண்டிவிட்டிருக்கிறான். பிரபு, இதை சொல்ல எளிதானது. மாவீரன் வாலியின் சக்தி அளவிட முடியாதது. நானும் அவனும் மோதும் போது ஈடு கொடுக்க முடியவில்லை. அவன் அடித்த அடி வெறும் கையடி அல்ல, வஜ்ராயுதத்தின் இடி. மன்னவா, அந்த அளவுக்கு நீங்கள் செய்த தப்பு என்ன? உடன்பிறப்பு என்றும் பாராமல் அவர் அடிக்க. ஒன்றுமில்லை பிரபு, பாசப்பிணைப்பு எங்களிடையே சீராக இருந்தது. தந்தை இறந்த பிறகு அவர் மன்னரானார், தம்பி நான் இளவரசரானேன். அப்போதும் நேச நெஞ்சத்துடன் அவருக்கு தொண்டு செய்து வந்தேன். எங்களுடைய கிஷ்கிந்தை நகரம் பூமிக்கு கீழே பரந்த குகையிலே அமைக்கப்பட்டது. நகரத்தில் இருபுறமும் எங்கள் மாளிகை இருந்தது. நாங்கள் அங்கே அமைதியாக ஆனந்தமாக வாழ்ந்து வந்தோம். வாலி தாரையுடன், நான் என் மனைவி ருமையுடன். பிரபு, என் மனதில் எப்போதும் வாலியை பற்றி வேற்றுமை உணர்வு அணு அளவு கூட இருந்ததில்லை. இப்படி இருக்கையில் பயங்கரமான மாயாவி ராட்சசன் ஒருவன் ஒரு பெண்ணின் காரணமாக வாலிக்கு பகைவனானான். மாயாவி ஒரு தானவனின் மைந்தன், துந்துபி என்பவரின் அண்ணன். திடீர் என்று நடுநிசி பொழுதில் அந்த மாயாவி தானவன் கிஷ்கிந்தாபுரியின் தலைவாசலில் வந்து உரக்க கூவினான். வாலியை யுத்தத்திற்கு அரைகூவி அழைத்தான். வெளியே வா, என் தோள்கள் தினவெடுக்கின்றன, உன் கதையை முடிப்பதற்கு வா, போராடுவோம். வாலி, எங்கிருக்கிறாய்? அதே வாலி, வந்துவிடு. உன் திறமையில் உனக்கு கர்வமனா? இந்த மாயாவி தானவன் யுத்தத்திற்காக அழைக்கிறேன். நெஞ்சில் நம்பிக்கை இருந்தால் வாடா நேரில், இல்லை எனில் இந்த கிஷ்கிந்தை நகரத்தை எனக்கு உரிமையாக்கிவிடு. நீங்கள் போகாதீர்கள், விட்டுவிடுங்கள் அவனை. இரவு நேரம் அரக்கர் பலம் இருமடங்காகும். ஒதுங்கிப்போ சுக்ரீவா, வாலி அவனுக்கு குறைந்தவன் அல்ல. அண்ணா, உங்களை தனியாக விடமாட்டேன், போகும்போது நானும் வருவேன். சரி வா. உறக்கமா மயக்கமா வெளியே வர நெருக்கமா, வாசல் பக்கமா, நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்யவா, இல்லை என்றால் வளையல் போட்டுக்கொள். அடடே, அண்ணன் தம்பிகள் மோத முடியாது, மோத முடியாது. தம்பியும் அண்ணனும் வருவதைக் கண்டவுடன் மாயாவி பயந்து ஓடினான். வாலியும் நானும் அவனை துரத்திக் கொண்டு பின்னால் சென்றோம். அண்ணா, அண்ணா, அவன் கோழையைப் போல குகைக்குள் பதுங்கிவிட்டான், விட்டுவிடுங்கள். இல்லை சுக்ரீவா, அவன் மீண்டும் மீண்டும் வந்து என்னை யுத்தத்திற்கு அழைக்கின்றான். இது முடியாத கதையாக தொடர்கிறது. மீண்டும் கிஷ்கந்தை வாசலுக்கு வந்து இப்படித்தான் கத்துவான். இன்று அவனை நிரந்தரமாக உறங்க வைக்கிறேன். மன்னியுங்கள் அண்ணா, எதிரியின் இருப்பிடத்தில் யோசிக்காமல் புகுந்துவிடக் கூடாது. அவனோ அரக்கர் ஜாதி, வஞ்சகத்தில் வடிகட்டியவன். அதனால் வம்பெதற்கு, வந்த வழி திரும்புவோம். அச்சப்படும் கோழை நீ! மாவீரன் இந்த வாலியால் அடங்கி இருக்க இயலாது. ஜெயிக்கிறது அவனா இல்லை வாலியா, அது தெரியும் வரை திரும்ப மாட்டேன். நீ உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கொள். நான் உள்ளே சென்று அவன் கதையை முடித்து விட்டு வெளியே வருகிறேன். உள்ளே போய் நான் வரும் வரை இப்படியே எங்கேயே அசையாதனில், புரிந்ததா? வாலியின் ஆணையை மதித்து நின்றேன். மிக நீண்ட நேரம் பொறுமையோடு நின்றேன். அப்படி நின்று பல நாட்கள் மாதங்கள் போய்கொண்டே இருந்தன. ஒரு வருடம் ஆனது. பிறகு வேதனை குரல் கேட்பதும் ஓய்ந்துவிட்டது. ரத்தம் பெருகியது. நான் பயந்து விட்டேன்.
ஒரு முடிவுக்கு வந்தேன். பாவம் வாலி அந்த மாயாவியின் கையால் மடிந்தான் என்று. பயம் என்னை பற்றி கொண்டது. பசி வந்திட பத்தும் போகும், பயம் வந்திட முற்றும் போகும் என்பார்களே, அதுபோல பாசத்தை மறந்து பாறாங்கல்லை எடுத்து மூடினேன். சோகமும் துயரமும் தாங்கி மீண்டும் கிஷ்கிந்தை திரும்பினேன். நான் திரும்பியதும் மந்திரிகள் நிர்ணயித்தார்கள், அண்ணனுக்கு பிறகு தம்பி ஆட்சிக்கு உரியவன் என்று. ஆகையினால் உரிய நிலையில் முடி எனக்கு சூட்டினார்கள். பிரபு, நான் உண்மையாகச் சொல்கிறேன், பாசமிக்க அண்ணனை இழந்த சோகம் தாங்க முடியாததால் சூடிய மணிமுடி எனக்கு சுமையாகத் தெரிந்தது. மந்திரிகளும் உறவினரும் கூடி சிந்தித்து அரசன் இல்லாமல் அகண்ட வானர சாம்ராஜ்யம் பாழாகும் என்றார். வற்புறுத்தி எனக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து மன்னனாக்கிவிட்டார்கள். ஆனால் அண்ணன் வாலி மடியவில்லை. குகையிலிருந்து வந்த வேதனை குரல் அந்த மாயாவியின் குரல். மாயாவியை அண்ணன் கொன்றுவிட்டார், அவன் மடிந்து விட்டான். வாலி குகையின் வாசல் பக்கம் வந்தார். வந்தவர் கண்டது குகையின் வாசல் கல்லால் மூடப்பட்டிருந்ததை. இதனால் அவருக்கு கோபம் பொங்கி எழுந்தது. அப்படி செய்தது நான் என்று நினைத்தார். அவருக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று நினைத்தார். எப்படியோ கல்லை புரட்டி கொண்டு வெளியே வந்தார். கிஷ்கிந்தைக்கு நேராக வந்தார். அப்போது நான் அவையிலே இருந்தேன். வாலி வேகமாக உள்ளே வந்தார். உயிரோடு வந்தேன். எனக்கு தெரியும், நம்பிய தம்பி என்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு ஓடிவிடுவான் என்று. ஆசை உன் கண்ணை மறைத்து அன்பையும் கெடுத்து விட்டது. இல்லை அண்ணா, தவறாக நினைக்கிறீர்கள். பதவியிலே எனக்கு எந்த நாட்டமும் இல்லை. மந்திரிகளும் உறவினர்களும் வற்புறுத்தி என்னை அரியாசனத்தில் அமர்த்தினார்கள். ஏனெனில் அரசன் இல்லாத ராஜ்யத்தை கண்டால் எந்த எதிரியும் இதை வெற்றி கொள்ளும் வேட்கையில் படையெடுத்து வருவார்கள் என்று. இந்த ராஜ்யம் தங்களுக்குரியது. இதன் மன்னவன் நீங்கள்தான். நான் உங்கள் தொண்டன் தான். நம்பிக்கை துரோகி, தப்பிப்பதற்காக நல்லவன் போல் பேசுவதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? இவனா என் தம்பி? இவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் குகையின் வெளியிலேயே நிற்க வைத்து சென்றேன். இந்த கோழை வெளியே நான் வரும் வரையில் பொறுமை இல்லாமல் திரும்பி விட்டால் அந்த மாயாவி தானவனை நான் போரிட்டுக் கொள்ளும் வரை நிற்காமல் உடம்பிலே பாசம் இருந்தால், உள்ளத்திலே அன்பு இருந்தால் அண்ணனை விட்டுவிட்டு இங்கே வந்திருப்பானா? பாசமிகு அண்ணனை காக்காமல் இந்த கோழைதான் அந்த குகையின் வாசலில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து மூடினான். இங்கே வந்து ஏதேதோ கதை அளந்திருக்கிறான். உடன் பிறந்தவனுக்கு, ஆளும் மன்னனுக்கு லோகம் செய்தவன் மரண தண்டனைக்குரியவன் ஆகிறான். இப்போது இவனை என் கையாலே அடித்துக் கொள்ளுவதுதான் உரிய தண்டனை. இல்லை மன்னா, இது சரியல்ல. என்று உன்னை விடமாட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை. என்னை நீ ஏமாற்றினாய், என் ஆட்சியிலே அமர்ந்தாய். ஓராண்டு காலம் குகைக்கு வெளியே நானும் காத்து நின்றேன். என்ன பயன்?
உள்ளே இருந்து ரத்த வெள்ளம் வந்தது. நீங்களும் வெளியே வரவில்லை. நான் நினைத்தேன் தானவன் உங்களை கொன்று விட்டான் என்று. வெக்கமில்லையா என்னை பற்றி சொல்ல? அடிக்காதீர்கள் அண்ணா. அந்த தானவன் என்னை கொன்று விடுவான், கிஷ்கிந்தையும் கைப்பற்றுவான் என்று அஞ்சினேன். அதனால் தான் ஒரு கல்லை வைத்து அந்த குகையின் வாசலை மூடினேன். மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் மன்னவா. மன்னித்து விடுங்கள் அண்ணா. நடந்ததை கோழை கொள்ளுங்கள், என்னை புரிந்து கொள்ளுங்கள். கோழையே, பயந்தா ஓடுகிறாய், உன்னை விடமாட்டேன். பிரபு, மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். மரத்து போன அவன் இதயத்தில் சிறிதும் கருணை இல்லை. சபையிலே என்னை கொன்றிருப்பான் பிரபு. நான் எப்படியோ தப்பி ஓடி வந்து விட்டேன். உயிர் பிழைக்க எங்கு போனாலும் அவன் என்னை துரத்தினான். வாலியின் பயத்தால் எங்கும் எனக்கு உதவி கிடைக்கவில்லை. யாரும் எனக்கு ஒதுங்க இடம் தரவில்லை. அதனால் ரிஷ்யமுக மலைப்பக்கம் வந்தேன். ஏனெனில் மதங்க முனிவரின் சாபத்தால் வாலி இங்கு வர முடியாது. அகிலம் எங்கிலும் பாதுகாப்பான இடம் எனக்கு இது ஒன்றுதான். ரிஷ்யமுக மலையின் மீது அவன் ஏன் வரமாட்டான்? வாலி ஒரு சமயம் துந்துபி என்ற பெயருடைய தானவனை கொன்றான். அவனுடைய செத்த உடலை இரு கைகளாலும் தூக்கி பெரிய வீரனை போல் வீசி எறிந்தான். வீசி எறியப்பட்ட உடலில் சிந்திய இரத்த துளிகள் உடலோடு காற்றில் கலந்து எங்கும் பறந்து மதங்க முனிவனின் ஆசிரமத்தில் விழுந்தது. அந்த இரத்த துளிகளை கண்டு முனிவர் கோபம் கொண்டார். அவர் சிந்தித்தார், இந்த இரத்த துளிகள் எங்கிருந்து வந்ததென்று. முனிவர் ஆசிரமத்திற்கு வெளியே வந்து பார்த்தார். ஒரு மலை போன்ற உருவம் பயங்கரமான நிலையில் செத்துவிட்ட ராட்சசனின் உடலை கண்டார். அவர் அவருடைய ஞான திருஷ்டியால் அறிந்தார். இந்த விபரீதம் வாலியால் என்று உணர்ந்தார். அதனால் வந்த கோபத்தில் வாலிக்கு பயங்கர சாபம் கொடுத்தார். யார் இந்த செத்த உடலை எரிந்து என் ஆசிரம புனிதத்தை கெடுத்தானோ அவன் இந்த எல்லைக்குள் நுழையவே கூடாது. அத்துமீறி நுழைந்தால் அவன் செத்து விழுவான். என் ஆசிரமத்தை சுற்றிலும் எந்த திசையிலே அவன் நுழைந்தாலும் அவன் கால் வைத்தாலும் அவன் உயிர் அவன் உடலை விட்டு நீங்கிவிடும். இதை கேட்டதும் வாலி முனிவரிடம் ஓடோடி சென்றான். அவன் கை குவித்து பணிவோடு மன்னிக்க வேண்டினான். மதங்க முனிவரோ மன்னிக்க மறுத்துவிட்டார். மௌனமாக ஆசிரமத்திற்கு திரும்பினார். வாலி சாபத்தின் காரணமாய் பயந்து விட்டார். அன்றிலிருந்து அந்த வாலி இந்த மலையை பார்த்தாலே அஞ்சுகிறான். இந்த பக்கம் வருவதற்கு நடுங்குகிறான். இங்கே அவன் நுழைவது இனிமேல் இல்லை. இதை அறிந்து மன்னர் சுக்ரீவன் தன் மந்திரிகளுடன் அச்சமின்றி இந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு வாலியை பற்றிய நினைவுகளையும் மறந்திருக்கிறார். பிரபு, அந்த வாலி மன்னர் சுக்ரீவனின் பல மந்திரிகளையும் நண்பர்களையும் சிறைப்பிடித்து விட்டான். அவருடைய மனைவி ரூமாவையும் கைப்பற்றினான். அநியாயம். இதற்காகவே அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். இப்போது மன்னர் சுக்ரீவனின் வாழ்வு அவமானத்தால் குன்றி போயிருக்கிறது. எங்கு சென்றாலும் கை கொடுக்க ஆதரவளிக்க யாரும் இல்லை. பிரபு, தமக்கு விளக்க வேண்டுமா? எல்லாம் தெரிந்தவர், யார் கவலையும் தீர்ப்பவர். மன்னர் சுக்ரீவன் தம்மை சரணமடைந்திருக்கிறார். தம்முடைய தயவினால் இவருக்கு கை கொடுங்கள் பிரபு, இவருக்கு கை கொடுங்கள். ஏ மகாவீரரே, ரகுகுலத்தாரின் நியதி
அவர்களை சரணமடைந்தவர்களின் குணதோஷங்கள் கணக்கில்லை. சரணம் கேட்டவர்களை காத்தல்தான் ரகுகுலத்தாரின் முதற்கடமை. எங்கள் முன்னோர் மன்னர் சிபி அடைக்கலம் கேட்ட புறாவுக்காக தன் உடலையே தந்தார். அவரின் வழி வந்த நானும் ஆன்றோர்களின் முன்னே உறுதியாக சொல்லுகிறேன், நாளை சூரியன் சாயும் முன்னால் மன்னவர் சுக்ரீவனுக்கு அவருடைய ராஜ்யமும் மனைவியும் இரண்டையும் மீட்டு தருவேன். அடாது செயல் செய்த அந்த வாலி அவன் கதையை முடிந்த கதையாக ஆக்குவேன். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை